ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காதல் என்னது வாங்க கதைக்குள்ள ஆதிக்கு ட்ரீட் கொடுக்க பாரு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி ஹால்க்கு வரா அங்க அக்கிலம்மா முன்னாடி கவின அவன் கூட வெளியே போக கூப்பிட அவனா அருண் சமாளிக்க அந்த கேப்ல சிந்துக்கு தான் ட்ரீட்னு சொல்லி பாரு சமாளிக்க அகிலம்மாவும் ஓகே சிக்னல் காட்ட சிந்துவை கூட்டிகிட்டு வெளியே ஆனால் பார் பார் என் சிந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க சிந்து யாருக்கு ட்ரீட்னு கேட்க அவளோ வந்து பாருன்னு சொல்லிட்டு டிரைவ் செய்கிறா ரெஸ்டாரண்ட் நோக்கி கார் எப்படியோ ரெஸ்டாரண்ட் வந்து ரீச் ஆக சிந்து என் பாரு ஜூஸ் ஆர்டர் செஞ்சு குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிந்து என்ன பாரு உன் ஃப்ரெண்டு வருவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன் இன்னும் வர காணுமே டைம் கீப் அப் செய்ய மாட்டாங்களா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஹலோ டைம் இன்னும் ஆகலை நம்ம தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சீக்கிரமாக வந்திருக்கோம்னு பாரு சொல்கிறேன் உடனே சிந்து ஹலோ மேடம் நம்ப இல்லை நீனு சொல்லு அப்படின்னு சொல்கிற சரி சரி நான் தான் அதெல்லாம் என் ஃப்ரெண்டு வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வருவாங்க பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்கிறா பாரு ஆ பார்த்துட்டே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்து ஜூஸை சீப் செஞ்சு குடிச்சிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் பிறகு பார் யோசனையாக ரிஸ்ட் வாட்சில் டைமை பார்க்க அப்போ மணி சிக்ஸ் பிஎம் ஒரு பெருமூச்சோட நிமிர்ந்து என்ட்ரன்ஸை பார்க்குறா பாரு அப்போ கரெக்டாக அங்கே ஆதி என்டர் ஆகிறாரு பாரு ஆச்சரியமாக அவரையே பார்த்துட்டு இருக்கா அவ உதடுகளில் ஆதியை பார்த்ததோட சேர்ந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்மைலும் வருது ஏன்னா ஆதி வேர் செஞ்சு இருந்தது அவள் அவ பேர்டேயப்போ மாலில் செலக்ட் செஞ்சு தந்த ஷர்ட் ஷர்ட் தக்கின்னு செஞ்சு பார்க்க பக்க கிளாஸாக இருந்தார் ஆதி எப்பவும் போல ரொம்ப ஹென்சமம் உம்தான் சிந்து எதர்ச்சியாக என்ட்ரன்ஸை பார்க்க அங்கே ஆதி வரத பார்த்துடுறா அவளுக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை பார்வோட ஷோல்டரை தட்டி கூப்பிடுறா பார்வோ அசையிற மாதிரி தெரியல அவ வச்ச கண்ணை வாங்காம ஆதியவே பார்த்துட்டு இருந்தா ஆதி ஸ்மைலோட பார்வை பார்த்துக்கிட்டே அவங்க டேபிள்கிட்ட வராரு ரெஸ்டாரண்ட் உள்ள என்டர் ஆகிற யாருக்கும் ஈஸியாக கண்ணில் படுறது போல இருந்த மிடில் டேபிளில் உட்காந்துருந்தாங்க சிந்து என் பாரு அதனால அவளை தேடுற வேலை மிச்சமாச்சு ஆதிக்கு சில போல உட்காந்துருந்த பாருவை சிந்து உலுக்கி அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தா பாரு அப்பவும் ஆதியை பார்த்துக்கிட்டே சிந்துக்கிட்ட பேசுகிறா என்ன சிந்து எப்படி என் சர்ப்ரைஸ் ஷாக் ஷாக்காயிட்டியா என் ஃப்ரெண்டை பார்த்துன்னு கேட்குறா சிந்துக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது ஓ ஆதியை தான் சொல்லியிருக்கா பாருன்னு உடனே அவ சர்ப்ரைஸா எங்க உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி தேடுறது போல பாவ்லா செய்யறா சிந்து பாரு ஏய் அவளை தொடையில ஒரு அடி அடிச்சுட்டு மொறைச்சி பார்த்துக்கிட்டே அதான் ஆதி வராதுல உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்குறா ஆதி வராரு சரி நான் பார்த்தா அதிர்ச்சி அவனு சொன்னிய உன்னோட அந்த ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு சிந்து கேட்குறா உடனே பாரு என்ன சிந்து நக்கலா ஆதி தான் என் ஃப்ரெண்ட் ஏன் அவரை பார்த்து உனக்கு அதிர்ச்சியாக இல்லையான்னு கேட்குறா ஆதியை பார்த்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு ஆனால் அவரை பார்த்து அதிர்ச்சி ஆகி அவரையே அதிசயமாக அதிசயச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீ தானே இப்போன்னு சிந்து சொல்கிற சிந்து இப்படி சொல்ல பாரு ஆதிக்கிட்டே இருந்து கண்களை நகர்த்திட்டு அவ கைகளில் ஒரு கில்லு கிழ்கிறா சிந்து கையை தேய்ச்சிக்கிட்டே ஆ வலிக்குது பாருன்னு சொல்ல பாரு அவளை கண்ணில் சைகை காட்டி சைலண்ட்டாக இருன்னு சொல்ல ஆதி அவங்க பக்கத்தில் வந்து நிற்க நேரம் சரியாக இருந்தது ஆதி சிந்து வாங்க எக்ஸ்பெக்ட் செய்யலைனாலும் டேபிள் கிட்ட வந்த உடனே தான் முதல்ல பேச ஆரம்பிச்சார் ஹாய் சிந்து அப்படின்னு ஆதி மைல் ஸ்மைலோட சொல்ல சிந்து அவரை பார்த்து சிறிய புன்னகையோட ஹாய் ஆதி வாங்க உட்காருங்கன்னு சொல்கிற ஆதியும் பாரு பக்கம் கண்களை கூட போக விடாம அமைதியாக சிந்துக்கு அப்போசிடில் உட்காராரு எப்படி இருக்கீங்க ஆதினு சிந்து கேட்குறா ஆதி ஃபைன் நீங்கன்னு சிந்துவை கேட்க சிந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா ரெண்டு பேரும் ஃபார்மெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க பாரு கடுப்பா அவங்கள பார்த்தா பாரு நான் தொண்டையை கணைக்க ஆதி லைட்டாக ஊதுட்ட மடுக்கி நக்கெல்லாம் சிரிப்பு செஞ்சுக்கிட்டே ஹாய் நான் பாருவ பார்த்து சொல்கிறாரு ஹே ஆதி உங்களுக்கு ஒன்று தெரியுமா சிந்து கேட்குறா ஆதி டக்குன்னு தலையை திருப்பி சொல்லுங்க சிந்துன்னு சொல்கிறாரு பாரு இவ்வள அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே சிந்து என்ன சொல்ல போறான்னு பார்க்கறா பார்வதி இன்னைக்கு எனக்கு ட்ரீட் கொடுக்க போறா அதுவும் ஸ்பெஷல் பிலேட்டட் பர்த்டே ட்ரீட்னு சொல்ற சிந்து ஆதி சிரிச்சுக்கிட்டே ஓன்னு சொல்கிறாரு சிந்து கண்டினியூ ஆமா ஆதி அது மட்டும் இல்லை எனக்கு மட்டும் ட்ரீட் கொடுத்தா நான் வியட்டா ஃபீல் செய்வேன்னு ஏதோ போனா போகுதுன்னு இன்னொரு ஃப்ரெண்டையும் இன்வைட் செஞ்சுருக்கான்னு சொல்றா சிந்து ஆதி சிரிப்பை கொண்ட்ரோல் செஞ்சுக்கிட்டு ஓ அப்படியா ஆச்சரியமா கேட்குறாரு ஆதிக்கு சிந்து பாருவ கலாய்க்க தான் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவ கூட சேர்ந்து அவரும் கலாய்க்கிறாரு பாரு உண்மையாவே பதட்டமாகி சிந்துவை ஸ்டாப் செஞ்சு ஹே சிந்து சும்மா இருக்க மாட்டியா ஆதி தான் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்லன்னு சொல்கிறா பாரு சிந்து ஆதியை பார்க்க ஆதி பாவமா ஃபேஸை வச்சுக்கிட்டு ஆமாங்க நான் தான் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்னு சொல்றாரு சிந்து உடனே அச்சோ ஆதி நீங்க தான அது சாரி ஆதி இது தெரியாம நான் வேற என்னென்னவோ பேசிட்டேன்னு சொல்ற பரவாயில்ல சிந்து இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆதி சொல்கிறாரு அது உங்கள் பெரிய மனசு இருந்தாலும் உங்களை உப்புக்கு சப்பா பாரு இங்கே கூப்பிட்டதை நினச்சா கவலையாக இருக்கு ஆதி எனக்குன்னு சிந்து சொல்கிற ஃபீல் பண்ணாதீங்க சிந்து என்ன செய்யறது நம்ம நிலமை அப்படின்னு ஆதி சொல்கிறாரு பாரு என்ன ஏன் நடக்குது இங்கேன்னு கேட்குறா உடனே சிந்து பாரு நீ பண்ணது ரொம்பவே தப்பு ஆதியை பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு அவருக்கு ட்ரீட் தர பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல அதுக்காக இப்படி அவரை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் செய்வியான்னு சொல்றா சிந்து ஆதி சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் கீழே குனிஞ்சி சிரிக்கிறாரு சிந்து அதையே ஒரு பாயிண்டா பிடிச்சிக்கிட்டு பாரு எப்படி ஃபீல் செய்கிறாருன்னு எல்லாம் உன்னால தான் அப்படின்னு பாரு முன்னாடி கை நீட்டி சொல்றா சிந்து சொல்றதை கேட்டு பாருக்கு கண்கள் கலங்குது கீழே குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆதியை பார்த்து ஆதி உங்களை நான் அப்படிலாம் நினைப்பேனா ஆதி பாரு கூறல் உடனே அவளை நிமிந்து பார்க்குறாரு பாரு கண்டினியூ இந்த ட்ரீட்டே உங்களுக்காக தான் ஆதி இதோ தான் இப்ப ஒட்டிக்கிட்டது அப்படின்னு சிந்து பக்கம் கையை காமிச்சு சொல்கிறார் சிந்துவோட முகம் இப்போ ரொம்ப பாவமாக மாறிட்டு ஆதி அது வர கொண்ட்ரோல் செஞ்ச சிரிப்பை தொடர்ந்து கொண்ட்ரோல் செய்ய முடியாம அதுக்கு மேலே சீரியஸாக ஃபேஸை காட்டி நடிக்க முடியாம சத்தமாக வாய்விட்டு சிரிச்சிடுறாரு பாரு ஆதி சிரிக்கிறத ஆச்சரியமாகவும் அதே சமயம் குழப்பத்தோடும் பார்க்குறா சிந்துவும் நார்மல் ஆகிடுறா பாரு பாரூ நான் அவளை தட்டி கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்போ நான் தான் இங்கே உப்புக்கு சப்பு அப்படி தானே கேட்குறா சிந்து ஏய் அப்படிலாம் இல்லை சிந்து நீ ஏதோ பாரு சொல்ல வர ஆதி இடையில அப்போ நானா நான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களான்னு சொல்லி பொய்யா கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா பாரு சிந்து உடனே சாரி பாரு இன்னும் கீழே குனிஞ்சி அவ முகத்தை பார்த்து சொல்றா ஆதி னு கூப்பிட பாரு நிமிந்து அவரை பார்க்குற இப்போ நான் இருக்கட்டுமா போகட்டுமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கிண்டலா கேட்குறாரு பாரு அவரை முறைச்சி பார்க்குறா சிந்து விளையாட்டை இதோட நிறுத்திப்போம் ஆதின்னு பாரு பாரு நாங்க சும்மாதான் கேலியா அப்படி சொன்னோம் உனக்கு நாங்க ரெண்டு பேருமே குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லாவே தெரியும் ப்ளீஸ் மன்னிச்சிருமான்னு ஆதி சொல்றாரு அப்புறம் என்ன ஆதிதான் அவரோட ஃபேவரட் இல்ல இல்ல பாரூஸ் ஃபேவரெட் மா சொல்லி கவுத்துட்டாரே இதுக்கு மேல பாருவால கோவமா ஓ சோகமா இருக்க முடியுமா என்ன பாரு நார்மலாகி மைல்டாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறா ஆதியும் தான் சிந்து சாரி ஆதி இவ உங்களுக்காக தான் இந்த ட்ரீட்டரின்னு செஞ்சா ஆனால் திடீர்னு நான் தான் இடையில வர வேண்டியதாக போச்சு எல்லாம் அந்த கா கவின்னு அவ சொல்லி முடிக்கும் முன்னவே பாரு இடையிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி நேற்று உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சேனா இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி வந்தப்போ சிந்து வீட்டில் தான் இருந்தா அவளை பார்த்ததும் அடடா சிந்துவும் கூட வந்தால் நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதான் கூட்டிகிட்டு வந்தேன் சிந்துவால் கூட என் பேர்டே பார்ட்டியில் கலந்துக்க முடியல அதான் ஆதின்னு சொல்கிறா சாரிலாம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ விளக்கம் கொடுக்க தேவையில்லை சில விஷயம் தான் அதுவா அழகாக அமையும் சிந்து வந்ததும் நல்லதா போச்சு அவங்க கூட பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு ஆதி சொல்லி முடிக்க சிந்து சிரிக்கிறா பாரு கிண்டலா பேசவா என்னை கலாய்க்க வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லுங்க ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பாரு பொய்யா உதட்ட பிதுக்கி கோச்சிக்கிறா ஆதி சிரிச்சிக்கிட்டே அதுவும் சரிதான்னு சொல்கிறாரு சிந்து நானும் ஆதி கருத்தை ஆமோதிக்கிறேன்னு சொல்லி சிரிக்கிற இப்படி மூணு பேரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க அவங்கள இரண்டு விழி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது தொடர்ந்து இணைந்து இருங்கள் நன்றி இந்த ஸ்டாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி என் கவிதையெல்லாம் படிக்கணும்னா மறக்காம AP டெல் டைம் மற்றும் ஷேட்ஸ் of AP காதல் YouTube சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.